ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அதாவது 10 15 13 அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கறப்போ ஸ்கூல் பிடிக்கல நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணனும் ஸ்டாஃப் பிடிக்கல இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம் எதையா சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லிட்டே இருப்போம் ஆனா இங்க ஒரு 10 வயசு பொண்ணு வந்து இந்த வேர்ல்டே வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன் இந்த சொசைட்டில இருக்க மக்களுக்கு இருக்கிற அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சால்வ் பண்றதுக்காக இந்த வேர்ல்டே சேஞ்ச் பண்ண போறேன் அப்படினு சொல்லிட்டு அந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு டிவைஸை வந்து அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யார் அந்த பொண்ணு அவங்க என்ன டிவைஸ் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இது வந்து ஒரு தேர்ஸ்டே வீடியோ சொல்லிட்டு அப்படியே வீடியோ போகலாம் ஸோ நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து கண்டாமினேட் ஆகி தான் இருக்குது நம்ம பாடி வந்து மேக்ஸிமம் வாட்டரால் தான் ஃபார்ம் ஆகிருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்போ கண்டாமினேட் ஆகிருக்க வாட்டர் வந்து நம்ம குடித்தோன்னா நம்ம பாடியில் வந்து அது பெரிய இம்பேக்டே வந்து க்ரியேட் பண்ணும் மேஜர் இஷ்யூஸில் வந்து கொண்டு போய் விட்டுரும் ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் இருக்க ஃப்ளின்ட் அப்படின்ற இடத்துல வந்து ஃப்ளின்ட் வாட்டர் கிரைசிஸ் அப்படின்ற ஒன்று வந்து ரொம்ப பெருசாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதாவது வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகி நிறையா பேர் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் எப்படி உட்காந்து நியூஸ் சேனலில் நியூஸ் பார்ப்போமோ அதே மாதிரி கீதாஞ்சலி ராவ் அப்படின்றவங்க வந்து 10 வயசு அவங்க 10 வயசாக இருக்கும்போது நியூஸ் சேனலில் வந்து இந்த வாட்டர் ஃப்ளின்ட் வாட்டர் கிரைசிஸ் பற்றி நியூஸ் வந்து பார்க்குறாங்க இதை பார்த்தோன்னே இதை பற்றி ஏதாச்சும் வந்து பண்ணணும் இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லெட் கண்டென்ட் வாட்டர் கண்டாமினேஷன் கண்டாமினேட் ஆகிருக்கிறது வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வந்து இன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க கீதாஞ்சலி ராவ் வந்து அவங்க சின்ன வயசு 3-5 வயசில் இருக்கும் போதுலேருந்தே வந்து சயின்ஸ் மேலே வந்து அவங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சயின்ஸில் சயின்ஸ் மேலே அவங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காங்க அவங்களோட அங்கிள் வந்து அவங்க 5 வயசாக இருக்கும்போது வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கிட் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க சொன்ன மாதிரியே வந்து கொஞ்ச நாள் கழித்து தெஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்து இன்வென்ட் பண்ணிடுறாங்க இந்த டிவைஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கிற வாட்டர் வந்து எந்த அளவுக்கு கண்டாமினேட் ஆகிருக்கு லெட் கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம ஃபோனில் இருக்க ப்ளூடூத் மூலமாகவே இது பண்ணலாம் ஒரு ஆப்பும் வந்து இதுக்காக வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா டெக்னாலஜி நிறையா டிவைஸ் வந்து நம்ம சொசைட்டியில் இருந்தாலும் இவங்க கண்டுபிடிச்ச இந்த டிவைஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் அதுக்கப்புறம் சிம்பிளாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் வந்து சீப்பாகவும் இருக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க இன்வென்ட் பண்ண இந்த டிவைஸ்க்காக நிறைய பெரிய லேப்லேருந்து இவங்களுக்கு அவார்டும் வந்து கொடுக்குறாங்க மீடியா ஹவுசஸ்லேருந்து இவங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க அவங்க வந்து க்வெஸ்சன் பண்ணாங்க ஒரு 15 வயசு ஆகுது நீங்கள் வந்து எப்படி ஒரு டிவைஸ் வந்து இன்வென்ட் பண்ணிங்க எது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்குறாங்க இவங்க அப்போ தான் சொல்கிறாங்க எனக்கு பேசிக்காக வந்து சயின்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் என்னோடய ட்ரீம் வந்து நம்ம சொசைட்டியில் இருக்க மக்களுக்கு இருக்கிற இஷ்யூஸை வந்து சயின்ஸ் மூலமாக வந்து சால்வ் பண்ணணும் அதான் வந்து என்னோடய ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது ஸோ நான் 10 வயசாக இருக்கும்போது வந்து வாட்டர் கிரைசிஸ் ஃப்ளின்ட் வாட்டர் கிரைசிஸ் பற்றி நான் பார்த்தேன் அதுலேருந்து இந்த வாட்டர் கண்டாமினேட் ஆகுறத வந்து டிடெக்ட் பண்ணுறக்கு ஒரு டிவைஸ் வந்து இன்வென்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அது அப்படி தான் வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு அப்ளோஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து இவங்களோட இதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகுறாங்க இவங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த டிவைஸ் வந்து இன்வென்ட் பண்ணுறப்போ நான் இதை இன்வென்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணல நான் இதை பண்ணணும் என்ஜாய் பண்ணி நான் அதை பண்ண இதை இன்வென்ட் பண்ணுறப்போ நான் ஒவ்வொரு செகண்டும் வந்து என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன் அதே தான் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு ஹிடன் சயின்டிஸ்ட் இல்லைனா ஒரு ஆர்டிஸ்ட் ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக நம்ம பிறந்திருப்போம் ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் வந்து நம்ம எதையாச்சும் வந்து அச்சீவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாமல் எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதை என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணணும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நாங்கள் வீக்லி எவ்ரி டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிவேதா நந்தினி ஷைனிங் ஆஃப் நன்றி வணக்கம்